வணக்கம், இது உங்கள் உயர்ந்து நில் சேனல். நான் உங்கள் யோகேஷ். உன் நாள் வெற்றி அடைய முடியும். அத்தியாயம் 1, மனப்பான்மையின் முக்கியத்துவம். ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தாராம். அவர் ஊர் திருவிழா வரும்போதெல்லாம் பலூன் கடை வைப்பாராம். பலூன் வந்துட்டு பல நிறங்களில் வச்சுருப்பார். எப்பப்போல்லாம் வந்து அவரோட வியாபாரம் வந்து குறையுதோ அப்பப்போல்லாம் ஒரு பலூன் எடுத்து அதில் ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணி பறக்க விட்டுருவாராம், உயரமாக பறக்க விட்டுருவாராம். அப்போ உயரமாக பறக்கிற பலூனை பார்த்துட்டு குழந்தைகள் வந்துட்டு அவர்கிட்ட பலூன் வாங்கிட்டு போவாங்களாம். எப்பப்போல்லாம் அவரோட வியாபாரம் குறையுதோ அப்பப்போல்லாம் உயரமாக ஒரு பலூனை பறக்க விடுவார். அப்போது குழந்தைகள் வந்து அட்ராக்ட் ஆகி பலூன் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அவரோட வியாபாரம் கொஞ்சம் கூடும். இப்படியே பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் வந்து கேட்டிருக்கான், தாத்தா அந்த கருப்பு பலூன் கூட ரொம்ப உயரமாக பறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஏன்னா கருப்பு பலூன் பறக்காதுன்னு அவனுக்கு ஒரு எண்ணம். தாத்தா சொன்னாரான், தம்பி, பலூனோட நிறத்தை வச்சு அதோடய உயரம் வந்து நிர்ணயிக்கப்படுறதில்ல, அதோட உள்ளே இருக்கிற அந்த காற்றை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னாரான். என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் வந்து வெற்றியாளராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு அவரோட வெளிப்புற விஷயங்கள் எதுவுமே வந்து காரணம் கிடையாது. அவரோட பணபலமோ அவரோட பாரம்பரியமோ அவரோட குடும்ப பலமோ எதுவுமே கிடையாது. அவரோட நேர்மறையான மனப்பான்மை மட்டும்தான் காரணம், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மட்டும்தான் காரணம். வில்லியம் ஜேம்ஸ், அமெரிக்காவோட உளவியல் தந்தை, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சதுலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னென்னா, மனிதர்கள் தங்களோட மனப்பான்மையை மாற்றிக்கிறது மூலமாக தன்னோடய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறார். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வோட முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனுஷர் ஒரு நல்ல வேலைக்கு போகிறாரு, ஒரு புது வேலைக்கு போகிறாரு, ஒரு பதவி உயர்வு அடைகிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம், 85% காரணம் வந்து அவரோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க. மிச்ச 15% மட்டும்தான் அவரோட திறமையும் அவரோட அறிவும் காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்னு ஒரு கதை இருக்குது. அதில் ஹஃபிஸ்னு ஆஃப்ரிக்காவில் ஹஃபிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏக்கர், சும்மா உதாரணத்துக்கு 10 ஏக்கர்னு வச்சுக்கோமே, 10 ஏக்கர் லேண்டு இருந்துச்சான். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். நல்ல விவசாயம், ஒரு அழகான குடும்பம், அந்த விவசாய நிலத்திலே ஒரு வீடு, ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருந்தார். அவர் ரொம்ப சந்தோஷம், அவர் எந்த கவலையும் கிடையாது, நிம்மதியாக சாப்பிடுவார், நிம்மதியாக தூங்குவார். ஒரு நாள் ஒரு தாத்தா வந்து சொன்னாரா, ஹஃபிஸ், உங்ககிட்ட கட்டவர்கள் சைஸில் ஒரு வைரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு நகரத்தையே வாங்கலான்னு சொன்னாராம். அதே ஒரு உள்ளங்கை சைஸில் வைரம் இருந்துச்சுன்னா ஒரு நாடே வாங்கலாம்னு சொல்லி சொன்னாராம். அவ்வளோதான், அன்னையோட ஹஃபீஸோட சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சு. உடனே வைரத்தை தேடுறதுக்கு கிளம்பிட்டார். என்ன பண்ணாருன்னா, அவரோட லேண்டை இன்னொரு ஆள்கிட்ட விற்றுட்டு அதில் வர காசை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்ச காசை குடும்பத்துக்கு கொடுத்துட்டு குடும்பத்துக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு போனாராம். நான் வரும்போது வைரத்தோடு தான் வருவேன்னு சொல்லி ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக தின்னார் வைரம் கிடைக்கல. ஐரோப்பா ஃபுல்லாக தின்ன வைரம் கிடைக்கல. கடைசியாக ரொம்ப நலிவடைஞ்சு மனசாலையும் உடம்பாலையும் சோர்வடைஞ்சு கையில் இருக்க காசெல்லாம் தீந்து கடைசியாக பார்சிலோனா ஆற்றுல விழுந்து இறந்து போயிட்டாங்க. நாட்கள் நகருது. அந்த அவரோட லேண்டை ஒருத்தர் வாங்கினார்ல, அவர் வந்து ஒட்டகங்கள் வச்சுருந்தாராம். அவர் வந்து தன்னோட ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக, தண்ணி காட்டுறதுக்காக அவரோட லேண்டிலே ஒரு சின்ன ஓடை ஒன்று கடந்து போகுமா, அந்த ஓடையில் வந்து தண்ணி குடிக்க வச்சாராம். ஒட்டங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு, இவர் உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தா ஒரு சின்ன ஒரு கல் ரொம்ப ஜொலிச்சு தான், அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. கொஞ்சம் நாள் போகுது. அப்போ திரும்ப அந்த தாத்தா வீட்டுக்குள்ளே வராரு, ஹஃபீஸை தேடிக்கிட்டு வராரு. ஹஃபீஸ் இப்படி ஆனது அவர் தெரியாது. ஹஃபீஸை தேடிக்கிட்டு வராரு. என்ன இந்த வைரக்கல் கிடச்சிடுச்சா உனக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நடந்ததெல்லாம் அவர் சொல்கிறார். ஏன்னா இந்த லேண்டு ஓனருக்கு வந்து அது வைரக்கல்னு தெரியாது, ஏதோ ஒரு கல், ஏதோ ஸ்பெஷல் ஸ்டோன் நினச்சிட்டு இருக்கார். சரியா? அப்போ தாத்தா போயிட்டு அந்த ஆத்தங்கரையில் போய் பார்த்தா அந்த லேண்டு ஃபுல்லாகவுமே வைரமாக இருந்துச்சான். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம காலுக்கடியில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பார்க்குறதே கிடையாது, அடுத்தவங்க காலையே பார்த்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா, நமக்கு நல்ல ஒரு மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா நம்ம காலுக்கடியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்து அதை வச்சு நம்ம முன்னேறி வாழ்க்கையில் வந்துடலாம். ஆனால் நமக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறதுனால அடுத்தவங்க காலையே பார்த்துட்ருக்கோம். நம்மளோட காலை குறை சொல்கிறோம், எனக்கு வந்து அம்மா அப்பா சரியில்லை, எனக்கு வந்து குடும்ப பேக்ரவுண்ட் சரியில்லை, நான் படித்த ஸ்கூலு சரியில்லை, நான் படித்த காலேஜ் சரியில்லை, எனக்கு வந்த வாத்தியார் சரியில்லை, அவனுக்கு இப்படி இருந்துச்சு, அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணார், அவங்க மாமனார் ஹெல்ப் பண்ணார், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், கடை வச்சுட்டான், பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இந்த உலகத்திலே ஒரு சில ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்கும். எல்லா ஆர்கனைசேஷனும் வந்துட்டு எல்லா கம்பெனிஸும் வந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸான ஆகலாம். ஒரு சில ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா எல்லா வேர்ல்டும் நம்பர் ஒன்னாக இருக்கும், நல்ல பேர் பெற்ற ஆர்கனைசேஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் உள்ள சிஇஓஸ்,
எம்டிஸ்ட்லாம் போய் கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாம், ஒரு வேளை உங்கள்கிட்ட ஒரு மந்திரக்கோள் கொடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை சடனாக மாற்றணும் அப்படின்னா எதை மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே பதில் தான் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் தொழிலாளிகளோட மனப்பான்மையை மாற்றுவோம்னு சொன்னாங்களாம், மக்களோட அட்டிடியூடை மாற்றுவோன்னு சொல்லி சொன்னாங்களாம். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏன்னா நாங்கள் வந்து நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்கோம், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி போட்டிருக்கோம், நிறைய வந்து முதலீடு பண்ணியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் விட மிகப்பெரிய முதலீடு என்னென்னா எங்கள் கம்பெனியோட தொழிலாளர்கள் தான் சொல்லி சொன்னாங்களாம். அவங்க தான் மிகப்பெரிய அசட்டு, பீப்புள் தான் மிகப்பெரிய அசட்டு, ஹியூமன் ரிசோர்ஸ் தான் மிகப்பெரிய அசட்டு. அவங்களோட மனப்பான்மை சரியாக இருந்துச்சுன்னா நல்ல விசுவாசமாக வேலை பார்ப்பாங்க. விசுவாசமாக வேலை பார்த்தாங்கன்னா நாங்கள் உண்மையாகவே அவங்களுக்கு என்னென்ன நல்லது செஞ்சுருக்கோங்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியும். அதையெல்லாம் நினச்சி இன்னும் நல்லா வேலை பார்ப்பாங்க, ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகும், உற்பத்தி ஜாஸ்தியாகும், அது மூலமா வருமானம் கூடும், நாங்களும் சந்தோஷமாக இருப்போம், தொழிலாளிகளும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். இதை வந்து TQP சொல்லி சொல்கிறாங்க, அதாவது டோட்டல் குவாலிட்டி பீப்புள், மொத்த மக்களின் தரம். இதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல குணம், நல்ல சிந்தனை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அப்புறம் ஒற்றுமை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது டோட்டல் குவாலிட்டி பீப்புள் வந்து ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது என்ன சொல்லுது, இந்த டோட்டல் குவாலிட்டி பீப்புள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு உதாரணம் சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டணம் கட்டுறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு கட்டணம் கட்டுறீங்கன்னா என்ன மனப்பான்மையில் கட்டணும் அப்படின்னா, நீங்கள் கட்டும்போதே ஆரம்பிக்கும் போதே இந்த நம்ம கட்டப்போகிற வீட்டில் ஒரு 4 வந்து ஒரு குடும்பம் வந்து வசிக்க போகுது, ஒரு இல்லைன்னா ஒரு 1000 மக்கள் வந்து வசிக்க போகிறாங்க, அதனால் தரமான ஒரு கட்டணமாக கொடுக்கணும், நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான கட்டணமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வேலை பார்க்கும்போது அந்த வேலை வந்து துரிதமாக நடக்கும், சிறப்பாக நடக்கும், தரமாக இருக்கும், அந்த அது அந்த அந்த அவுட்புட்டும் வந்து தரமாக இருக்கும். இதே தான் ஒரு 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 கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இந்த காரில் வந்து ஒரு குடும்பமே போக போகுது அப்படிங்கிற மனப்பான்மை, அதை வந்து பாதுகாப்பாக நம்ம குடும்பம் எப்படி நம்ம குடும்பத்துக்காக ஒரு கார் தயாரிச்சா எப்படி தயாரிப்போமோ அந்த மனப்பான்மையில் தயாரிக்கும் போது அவர் செய்கிற ஒவ்வொரு டெஸ்டிங்கும் சரி, ஒவ்வொரு கொடுக்குற அவர் கொடுக்குற ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு ரிசல்ட்டும் சரி தரமானதாக இருக்கும். அப்போ கம்பெனியும் முன்னேறும், அவரும் முன்னேறலாம். ஸோ இதை தான் வந்து டோட்டல் குவாலிட்டி பீப்புள்னு சொல்கிறாங்க. நீங்கள் மனப்பான்மையை மாற்றாமல் வெறுமனே வெளியில் வேலை பார்த்தா கொஞ்ச நாள் என்ன ஆகும், வறண்டு போயிடும், மனசு ட்ரை ஆகிடும், அந்த வேலை சளிச்சு போயிடும். அப்போ ஒவ்வொரு வேலையாக மாறிட்டே தான் இருப்பீங்க, எந்த வேலையிலும் திருப்தி கிடைக்காது. கேல்கரி டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது கனடாவில், ஆல்பர்ட்டாங்கிற ஒரு இடத்துல கேல்கரி டவர்னு இருக்குது. அதோட உயரம் வந்து 190.8 meters, அதாவது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரத்தோட உயரம் வந்து 66 meters. அப்போ அதோட 3 அதிகம்னு பார்த்துங்களேன், அவ்வளோ ஹைட்டு. அதோட மொத்த இடம் வந்து ஒரு 10,000+ அவ்வளோ, 10,000 tons, சரி 10,000 tons. அந்த 10,000 tonல 60% கிட்டத்தட்ட 6,000 tons வந்து பூமிக்கு அடியில் தான் இருக்கான், ஃபவுண்டேஷனாக இருக்கான், மிச்சம் 40% தான் மேலே பார்க்கும், மிச்சம் 4,000 tons தான் மேலே இருக்குது. என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் சக்ஸஸாக இருக்காங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்து 60% ஃபவுண்டேஷன் வந்து அட்டிடியூடில் தான் இருக்குது. இதுதான் அதோட அர்த்தம். இப்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த அட்டிடியூடை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இருக்குது. ஒன்று என்விரான்மெண்ட், 2 எக்ஸ்பீரியன்ஸ், 3 எஜுகேஷன். சூழ்நிலை, என்னென்ன சூழ்நிலைலாம் இருக்குது, வீடு, கல்லூரி, பள்ளி, பணியிடம், அப்புறம் ஊடகம், அப்புறம் அரசியல் சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, மத சூழ்நிலை, கலாச்சார சூழ்நிலை, பாரம்பரிய சூழ்நிலை, இந்த சூழ்நிலைலாம் சார்ந்து தான் ஒருத்தரோட அட்டிடியூடே நிர்ணயிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு நேர்மையான கவர்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த நேர்மையான கவர்மெண்ட்டில் ஊழல் மக்கள்லாம் ஊழல் அதிகாரிகள்லாம் கஷ்டப்படுவாங்க, கரெக்டாக? இதே ஊழலான கவர்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுங்க, நேர்மையான அதிகாரிகள்லாம் கஷ்டப்படுவாங்க. இப்போ ஊழலான ஒரு கவர்மெண்ட் நடக்கிற பட்சத்தில் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களும் திருடர்கள்லாம் மாறப்படுவாங்க, வலுக்கட்டாயமாக மாற்றப்படுவாங்க, மாறி தான் அவனுக்கு வேறு வழி இல்லை, அப்போ தான் சோறு கிடைக்குங்கிற நிலைமைக்கு வந்துடும். அப்போ ஒரு 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 கவர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கக்கூடியது, கரெக்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் சரி, அவங்களோட மத சூழ்நிலை எல்லாமே வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்.
அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம். அனுபவம்னா இப்போ நம்ம இருக்கோம், இப்போ நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பழகிறோம், நல்ல மாதிரி பழகிறாருன்னு வச்சுங்களேன், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அந்த கம்பெனியில் உங்களோட டீம் லீடர் இருக்காரு இல்லை உங்கள் மேனேஜர் இருக்காருன்னு வச்சுங்களேன், உண்மையாகவே கோலை நோக்கி இப்போது அந்த உற்பத்தியை நோக்கி அவர் பேசும்போது பழகும்போது, உதாரணத்துக்கு நீங்கள் சரியாக வேலை பார்க்கல, ஏதோ சின்ன தவறு பண்ணிட்டீங்க, சின்ன தவறு பண்ணிட்டீங்க, அப்போ இதோட இந்த தவறோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு அதை உணர வச்சு உங்களை சின்னதாக கடிஞ்சொற்கள் சொன்னால் கூட பெருசாக தெரியாது. ஆனால் அதே வந்து ஈகோவில் கேர் எடுத்துக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறது, ஈகோவில் வந்து சொன்னார்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அது வந்து நம்ம மனசை வந்து அஃபெக்ட் பண்ணும். அவர்கிட்ட நம்ம பழகிறதுக்கே பயப்படுவோம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு யோசிப்போம், கம்பெனி விட்டு சீக்கிரமாக மாறணும்னு யோசிப்போம், அப்போ நம்ம மனப்பான்மை மாறுது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு காரணமாக இருக்குது மனப்பான்மை அமைகிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய தகவல்கள் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தகவல்கள் நீங்கள் எடுக்கணும், உங்கள் துறை சார்ந்த தகவல் எடுக்கணுன்னா லைப்ரரின்னு ஒன்று இருக்கும், இல்லை யாராவது அனுபவம் வாய்ந்த மக்கள், உங்களை ஆசிரியரோ இல்லை உங்களோட சீனியர்ஸோ போய் கேட்கணும், அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இன்றைக்கி அதுவும் இருக்குது, அது போக தகவல்கள் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி, ஆனால் அறிவும் ஞானமும் கம்மியாகிடுச்சு. இந்த அறிவும் ஞானமும் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை உள்ள மனிதர் வந்து இந்த தகவல், இந்த குமிஞ்சு கிடக்கிற தகவல்களை நல்ல தகவல்களை வடிகட்டி எடுத்து அதை மக்களுக்கு கொடுக்கும்போது அறிவாக இருக்கும், அது நல்ல அறிவாக இருக்கும். அந்த அறிவு கூட அனுபவமும் சேரும்போது தான் அது நல்ல ஒரு ஞானமாக மாறும். இந்த மாதிரி ஞானம் கிடைக்கும் போது தான், ஞானங்கிறதுனா அனுபவமும் அறிவும் சேரும்போது, அனுபவமும் அறிவும் சேரும்போது அது ஞானமாகிடும். அந்த நல்ல ஞானம் உள்ள மக்கள் தான் வந்துட்டு வெற்றியாளர்களாக வராங்க. இப்போது ஒரு வேளை சரி உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பயன்கள்லாம் என்ன விதமாக இருக்கும், நல்ல நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக இருப்பீங்க, ஒரு எனர்ஜியோடு இருப்பீங்க, நல்ல ப்ளசன்ட் பர்சனாலிட்டியாக இருப்பீங்க, ஒரு மகிழ்ச்சியான ஆளுமையோடு இருப்பீங்க, அப்புறம் உடல் நலமும் சரி மனல் நலமும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரெண்டுமே வந்து நல்ல ஒரு சீரான நிலைமையில் இருக்கும். ஏன்னா மன அழுத்தங்கிறது சுத்தமாக இருக்காது, அதனால் உடலும் மனசும் நல்லாயிருக்கும். மிச்சவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருப்பீங்க, நாட்டுக்கே மிகப்பெரிய சொத்தாக இருப்பீங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா, இதே நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா எப்படி தரமாக இருப்பீங்க, முதல்ல அஃபெக்ட் ஆகுறது உங்களோட லைஃபே ஒரு அஃபெக்ட் ஆகுறது உங்களோட பாடி அண்ட் மைண்ட் தான். ஏன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை போராட்ட வாழ்க்கையாக இருக்கும், உங்களோட வாழ்க்கை போராட்ட வாழ்க்கையாக இருக்கும், கசப்பான வாழ்க்கையாக இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பீங்க, மன அழுத்தம் அதிகமாகும், இதனால் வந்து உடம்பும் வந்து சரியாக இருக்காது. சார்லஸ் டிக்கன்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மனப்பான்மையை மாற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்குன்னு வச்சுக்கோம், இப்போ அதை மாற்றணும், இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, ஓகேப்பா நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தால் எனக்கு பிரச்சனை தான், பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தால் நல்லது தான், எப்படி நான் கொண்டு வர்றது, அதை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா, அது ஒரே நாளில் மாற்ற முடியாது. மனிதர்கள் எப்பவுமே வந்து மாற்றத்துக்கு போகும், மாற்றம் அப்படின்னு வரும்போது ரொம்ப வந்து அதை ஏற்றுக்க மறுப்பாங்க. ஒரு மதத்திலே இருக்காரு அவர், இன்னொரு மதத்துக்கு மாற்றுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீங்களே சொல்லுங்கள். மதமாக இருக்கட்டும், வேறு எந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு குடிப்பேரை வைக்கிறீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றுங்கிறது யாருமே மாற்றத்தை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் நெகட்டிவ் ஆட்டிடியூட்லேயே ஊறி போயிட்டு திடீர்னு ஒரு நாள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னா திங்க் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நிறைய ட்ரைனிங் தேவைப்படும், நிறைய டைம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து சம்பளமாக கொடுக்கணும். சார்லஸ் டிக்கன்ஸ் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பிரிசனர் இருந்தார், அதாவது ஒரு சிறைவாசி இருந்தாராம், அவரோட சிறை வந்து ரொம்ப டஞ்சனாக இருக்குமா, ரொம்ப கல்லீஜாக இருக்குமா, ரொம்ப இருட்டாக இருக்குமா, ரொம்ப பல வருஷத்துக்கு வந்து அவர் வெளிச்சத்தையே பார்க்கலையா, அப்படி இருந்தாங்க, கைகள்லாம் அதாவது சங்கிலி போட்டு கட்டி அப்படி இருந்தாங்க. ஒரு நாள் வந்து கருணையின் பேரில் அவர் விடுதலை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களாம், சரின்னு சொல்லிட்டு அவர் வெளில கொண்டு வந்து வச்சிட்டாங்க. வெளில நல்ல அகண்ட வானம், நிறைய மக்களை பார்க்குறாரு, புது புது சவுண்டை கேட்க, ரொம்ப வருஷம் கழித்து புது புது சவுண்டை கேட்குறாரு, வெளிச்சத்தை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் ரொம்ப 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 அசௌகரியமாக இருக்கான். இவ்வளோ நாள் அதுலேயே இருந்து பழகிட்டார் மனுஷன், பழகிட்டதுனால அவரால் வந்து இந்த சூழ்நிலைக்கு அவரோட ஃப்ரீடம் வந்து அந்த சுதந்திரத்தை வந்து அவரால் வந்து அனுபவிக்க முடியல, அதனால் கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி திரும்ப போய் ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க. இந்த நிலைமை தான் வரும், நம்ம நெகட்டிவ் ஆட்டிடியூட்லேயே இருந்து பழகி நம்மளால் பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக மாற முடியாது. நெகட்டிவ் ஆட்டிடியூட்லேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சந்தோஷங்கள் வந்து குறைக்கப்படும்,
நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து குறைவாங்க, நம்மளோட வெற்றிகள் வந்து அளவுக்கு உட்படும். இவ்வளோதான் நம்மளால் முடியும், அதுக்கு மேலே முடியும், நமக்குள்ளேயே வட்டம் போட்டுக்கும், வட்டம் போட்டு இதை தாண்டி நம்மளால் போக முடியாது, அதெல்லாம் அவனால் பண்ண முடியும், நம்மளாம் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருங்க. அப்போது எப்படி இதை வளர்க்குறது அப்படிங்கிறத ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஏன்னா இந்த புத்தகம் யூ கேன் வின் ஷிவ் கேரான்னு சொல்லிட்டு இவர் எழுதியிருக்காரு. மொத்தம் 11 அத்தியாயங்கள் இருக்குது. இதில் முதல் அத்தியாயம் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். அடுத்த காணொலியில் இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரொம்ப நன்றி.